தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கும் பொழுது ஆளும் திமுக கூட்டணிக்கு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருவாரியான அங்கீகாரமாகவே இந்த நம்பர்ஸ் வந்து லீடிங் ட்ரெண்டாக வந்து இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட எண்ணிக்கையில் வாக்குகள் தற்பொழுது 9வது சுற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 சுற்றுகள் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில் தற்பொழுதே 70,000 மேலே நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்ம திரையில் பார்த்துட்ருக்கிறோம். கிட்டத்தட்ட 70,299 வாக்குகளை இதுவரைக்கு பெற்றிருக்கிறாரு ஆளும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள். இது வந்து கடந்த 2 தேர்தல்களில் இந்த தொகுதியில் வெற்றி வேட்பாளர்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையை விடவே அதிகமாக இருக்கிறது தற்போது 9வது சுற்று நிலவரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வேட்பாளர் 24,985 வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறாரு. இவர் தென்னரசு அவர்கள் 2016 போட்டியிடும் பொழுது கூட அதிகபட்சமான வாக்குகளை பெற்று அவர் வெற்றியை பெற்றிருப்பார். இப்போ லீடிங்ஸில் நம்ம பார்க்கும் பொழுது 24,985 வாக்குகள் தான் இதுவரைக்கும் 9வது சுற்றில் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பார்க்கும்பொழுது இவங்க இந்த தொகுதியில் இவங்களுடைய பிரச்சாரம் ட்ரெண்டிங்கெல்லாம் நல்லாவே இருந்தது. சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் அதிகமான வாக்குகளை பெறுவாங்க. கிட்டத்தட்ட 10-12 விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது 9வது சுற்று முடிவுகளை நம்ம பார்க்கும் பொழுது 4,162 வாக்குகள் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இப்போ 4 முனை போட்டி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் அடுத்தது தேமுதிக இவர்கள் 2011 வந்து நல்ல நம்பர்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த தொகுதியில் வெற்றியை கூட பெற்றிருப்பாங்க. இவங்கள் இன்னும் 4 இலக்கங்களை கூட தொட முடியவில்லை. 718 வாக்குகளை தான் வந்து இதுவரைக்கும் பெற்றிருக்கிறார்கள் என்பது ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தபால் வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்குது. 398 தபால் வாக்குகளையும் 250 வாக்குகளை பெற்று திரு EVKS இளங்கோவர்களே முன்னிலையில் இருக்கிறாங்க. இனி அடுத்து 10வது சுற்றினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். இன்னும் 15 சுற்றுகள் எண்ணிக்கை இருக்கக்கூடிய சூழலில் இந்த 70,000 அதிகபட்சமான எவ்வளவு எண்ணிக்கையை தொடும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கிறது. சிபி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இட்ஸ் ஓவர் டு யூ நவ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.